ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அங்கே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து இந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டதில்லை. ஆனால் இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு சில நம்பிக்கைகள் வந்துச்சு. நம்மளுடைய சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனல் ஒரு பார்வை தமிழை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் கர்ப்பிணி பெண்களுக்கான வீடியோக்களும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கான வீடியோக்களும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தேவைப்படும் வீடியோக்களும் போட்டு வரும். வீடியோலாம் பாருங்கள், சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. உங்களுக்கு மேலும் மேலும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்டில் கேட்கலாம். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேட்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கோவிலோடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டீட்டெயில்ஸை நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து உங்கள்கிட்ட இது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்களை வந்து நான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தது, எனக்கு இந்த கோவிலில் பிரசாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது, நான் வந்து 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கேன், 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு குழந்தையோடு மறுபடியும் வந்து அந்த கோவிலில் வந்து அவங்களுடைய வேண்டுதலை வந்து செலுத்தி இருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து அந்த குழந்தைய கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து அம்மாவால் தான் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அவங்க அம்மனுக்கு வந்து நன்றி செலுத்திட்டு போகிறாங்க. ஸோ அது எல்லாமே நான் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி, இதை வந்து நம்மளுடைய சேனலில் இருக்க சகோதரிகளுக்கும் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து அந்த கோவிலுக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா குழந்தை பிறக்கும், இங்கே போனீங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போங்க போங்கன்றதை பற்றி தான் வந்து நிறைய வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவிலில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்காக நம்மளால் நிறைய எல்லா கோவிலுக்குமே போக முடியாத சூழ்நிலையும் நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஆனால் என்னால் போக முடியலன்னு நினச்சிட்டு அதை வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒரு சில வீட்டில் கூட்டு போக மாட்டாங்க, அம்மா உனக்கு வேறு வேலை இல்லை, இவ்வளோ நாள் குழந்தை இல்லை, அங்கே போனால் மட்டும் பிறந்துருமா கம்மனீர் அப்படி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே நிறைய பெண்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போகணும்னு நினச்சாலும் வீட்டில் இருக்கவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கோவிலில் நான் இந்த மாதிரி வந்து என்னால் வர முடியல, அந்த பிரசாதம் மட்டும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னால் இலவசமாகவே அந்த அம்மனுக்கு மடியில் கட்டப்பட்ட பிரசாதத்தை வந்து உங்களுடைய வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து முக்கியமாக வந்து நம்மளுடைய சேனலில் போடுறேன். ஸோ நிறைய பேரால் போக முடியாமல் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவீங்க. அவங்க எல்லாரும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், என்னால் வர முடியல, ஆனால் நான் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு அம்மனுடைய மடியில் கட்டின பிரசாதத்தை அனுப்பி வைக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரசாதம் சாப்பிட்டு குழந்தை நின்று நமக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் போயிட்டு சொல்லலாம். இதுவும் வந்து இந்த கோவிலுக்கும் எனக்கும் இது வரைக்கும் போயிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களான்னா கிடையாது. ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து போடுறேன். இதுக்கும் அதாவது இது வந்து பெய்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்பிக்கை வந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பிரசாதம் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து பணம் அனுப்புங்க, இவ்வளோ பணம் தேவைப்படும், இவ்வளோ செலவாகும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சில இடத்துல வந்து பிரசாதத்துக்கே வந்து பணம் கேட்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக அனுப்பி வைக்கிறோம், இலவசமாக இதை சாப்பிட்டு உங்களுக்கெல்லாம் வந்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த இது வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் வந்து நம்மளுடைய சேனலில் இது வந்து
வந்து போட்டால் கண்டிப்பாக நம்ம பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவிலில் வந்து அம்மன் மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சேலம் சமயபுரம் மாரியம்மன் அப்படின்ற இந்த கோவிலில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அருள்வாக்கு பீடம், அதாவது அங்கே வந்து அருள்வாக்கும் சொல்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் சாமிநாதபுரம் அப்படின்ற ஊரில் வண்டிப்பேட்டை புதிய பேருந்து நிலையத்தோட பின்புறம் இந்த கோவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமயபுரம் மாரியம்மன் அருள்வாக்கு பீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்க. குழந்தை வர வேண்டி ஸ்பெஷலாக வரவங்களுக்கு அம்மாவாசை வந்து இந்த கோவிலில் வந்து கும்பப்படையல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கும்பப்படையல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அம்மனுடைய வயிற்றில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து கும்பப்படையல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த பச்சை கலர் புடவையில் வந்து அதாவது பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து பிரசாதமாக வேக வச்சோ அது வந்து அம்மனுடைய வயிற்றில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டிட்டு வாங்கலாம். ஸோ அது வந்து ஃபுல்லாக ஃபுல் நைட்டு ஃபுல்லாக பூஜை பண்ணி, ஸோ அங்கே வர கர்ப்பிணி பெண் சாரி குழந்தை இல்லாத பெண்களுக்கு வந்து இந்த கும்பப்படையெல்லான இந்த பச்சை பயிறு பிரசாதத்தை வந்து தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டு பலனடைந்தவர்கள் தான் ஏராளமானோர், அதை வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தான் குழந்தை வந்து பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்குமே தெரியாது, நீங்கள் யாராவது இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த கோவிலுக்கெலாம் போயிருக்கீங்க அப்படின்னா, பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பார்க்குற நம்மளுடைய குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், நான் போயிருக்கேன், குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை பிரசாதம் அனுப்பலை அப்படின்னாலும் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்குமே தெரியாது, அவங்க சொன்னதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு வந்து வளைகாப்பு வந்து பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வளைகாப்பில் வந்து கலந்துக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த வளைகாப்பில் கலந்துக்கின வளையல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மாதத்தில் இந்த கோவிலில் வந்து திருவிழாவும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஷ்டத்தை வந்து சொல்கிறதுக்காகவும் இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நம்மளுடைய கஷ்டங்கள், நம்ம நினச்சது எது நடக்கணும், நம்ம வந்து என்ன வேண்டுனாலும், ஸோ அங்கே வந்து அம்மன் முன்னாடி இருக்கிற சூலத்தில் வந்து மஞ்சள் கலர் துணியில் 1 ரூபா காயினை வந்து முடிஞ்சு அதில் கட்டி வச்சுட்டா நம்ம வந்து வேண்டுதலை வந்து அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்றது வந்து இந்த கோவிலில் உண்மை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து நான் பார்த்ததில் இந்த கோவில் வந்து எனக்கு ஸ்பெஷலாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய் பலனடைஞ்சிங்க அப்படின்னா எனக்கும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது அப்படின்னா தாராளமாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த கோவிலோடைய நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எதாக இருந்தாலும் கேளுங்க. அது வந்து என்னுடைய நம்பர் கிடையாது, எனக்கும் அவங்களுக்கும் தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த கோவில் போய் பலனடையணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்றவங்க, ஸோ அம்மா தாயே எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு கமெண்டில் உங்களுடைய பேரை போட்டு பதிவு பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து உங்களுடைய பேரை சொல்லி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனல் ஒரு பார்வை தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.